ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம் உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓ செயலி உலகம் உங்கள் விரலசைவில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனை கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓ செயலி

இதை வந்து நான் இன்கம் டேக்ஸ் வரி கட்டுறதுக்கு நான் இதை வந்து சேர்த்துக்கணுமா அதை நான் எப்படி பெட்டராக பிளான் பண்ணலாம் நிறைய பேர் வந்து யங் ஜெனரேஷன்ஸ் இப்போ வந்து இப்போ ஹவுசிங் லோன் எடுத்து வீடு வாங்குகிறாங்க அந்த வீட்டில் வாங்குறதுல சில பேர் அவங்களே இருக்காங்க செல்ஃப் ஆக்குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லட்டா லெட் அவுட் கூட பண்ணியிருப்பாங்க வாடகைக்கு இதை வந்து இன்கம் டேக்ஸில் வந்து என்னென்ன முக்கியமான அம்சங்களை நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய பேர் சொந்த வீடு வச்சுருப்பீங்க வீட்டு வாடகைக்கு விட்ருப்பீங்க இதை வந்து இதில் வரக்கூடிய வாடகையை வந்து நான் இன்கம் டேக்ஸுக்கு வந்து நான் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பேசிக்கலாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீடை வந்து ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணலாம் ஒன்று நான் என்னுடைய ஃபேமிலிக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து நான் வாடகைக்கு இருக்கேன் நான் என்னுடைய வேறு ஒரு மாநிலத்தில் வீடு இருக்குது இன்னொரு மாநிலத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே வந்து நான் வாடகைக்கு இருக்கேன் அங்கே வந்து எனக்கு சொந்த வீடு இருக்குது அது வாடகை வருது அந்த வாடகை வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணணும் இன்கம் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இன்கம் ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வ வரி செலுத்தணும் மாதம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருபதாயிரம் ரூபா ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மாதத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபா இந்த ரெண்டரை லட்சத்தில் வந்து இன்கம் டேக்ஸில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் தராங்க வரி அதாவது அது எதுக்கு அப்படின்னா வீட்டோட ரிப்பேர்ஸு மெயின்டெனன்ஸு ஆக்சுவலாக நீங்கள் நிறைய கூட பண்ணியிருக்கலாம் அது கம்மியாக கூட ஆயிருக்கலாம் நீங்கள் பண்ணாம கூட இருந்திருக்கலாம் பட் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் செலவு பண்ண என்ன பண்ணீங்களோ பண்ணலையோ முப்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு புள்ளி நாலு லட்சத்துலேருந்து முப்பது பர்சன்டேஜை நீங்கள் டிடக்ட் பண்ணிவிட்டு பாக்கி உள்ளதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணால் போதும் அடுத்தபடியாக ஒரு ரெண்டு அடிஷ்னல் டிடக்ஷன்ஸ் இருக்குது உங்களுடைய மாத வரக்கூடிய வாடகைக்கு ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடு வாங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி பேங்க்லேயோ வெளியிலையோ நீங்கள் கடன் வாங்கி அந்த வீடை கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பே பண்ணக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ரிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆண்டிற்கு இரண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை தாராளமாக நீங்கள் இது கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒன்று அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் பேங்க் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் ஆன்லைனில் கூட நான் இந்த வருடத்திற்கு இவ்வளோ ஹவுசிங் லோன் ரீபே பண்ணியிருக்கேன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிற கூடிய சர்டிஃபிகேட்டு வாங்கிக்கணும் ரெண்டாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே பிடிச்சிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறையா முக்கியமான பிரச்சனையை அதுதான் நான் ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன் இன்னொரு வீடு இருக்கிற அடுக்குமாடி கட்டடத்தில் நான் வந்து பிளான் பண்ணிவிட்டேன் ட்ரீம் பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா பில்டர் வந்து ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனை ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து முக்கியமாக நீங்கள் நாவத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஐந்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் பாரோ பண்ணத்துலேருந்து அந்த வீடு கட்டடம் கண்டிப்பாக முடிஞ்சுருக்கணும் அப்படி முடித்தா மட்டுமே நீங்கள் அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து சில பேர் வந்து பில்டிங் அந்த ஃப்ளாட்டில் அதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா லோன் எடுத்துருவேன் அவன் கட்டிக்கிடுவான் கட்டிட்டு கட்டிக்கிட்டே இருப்பாங்க முடியவே முடியாது அப்போது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா பொசஷன் எடுத்த அப்புறமாயே நீங்கள் கிளைம் பண்ண முடியும் ஒன்றரை வருஷம் நான் லோன் ரீபே இருக்கேன் அப்போ அந்த பே பண்ண இன்ட்ரெஸ்ட்லாம் நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரேயர் பீரியட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரேயர் பீரியட் பிஃபோர் பொசஷன் எடுத்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஐந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்த டிடக்ஷன் உங்களுக்கு வந்து முக்கியமான என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா என்னை வீட்டு வாடகையிலேருந்து ஃபஸ்ட்டு முப்பது பர்சன்ட் கழிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கழித்து பாக்கி உள்ளதுக்கு நீங்கள் வரி கட்டினா போதும் அடுத்தது வந்து முனிசிபல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முனிசிபல் டேக்ஸஸ் அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கவர்மெண்ட்டில் வந்து வாட்டர் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆன்லைனில் கட்டி இந்த ரிசிப்ட் அப்படியே தொலைச்சிருவோம் அதை ஜாகையாக வச்சுக்கோங்க நீங்கள் அதை வந்து லெட் அவுட் பண்ணியிருந்தீங்க ப்ராப்பர்ட்டி அதில் வாடகை காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்ட்டாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் முனிசிபல் டேக்ஸ் கட்டினதை கழிச்சு பாக்கிக்கு மட்டும் நீங்கள் வரி கட்டினா பா போதும் ஆனால் இந்த முனிசிபல் டேக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஓனர் கட்டினா அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இதே டெனன்ட் கட்டினாங்க அப்படின்னா அதை வந்து ஓனர் வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது கட்டினா தான் கிளைம் பண்ண முடியும் அதுவும் முக்கியம் எந்த வருஷத்தில் நீங்கள் கட்டினீங்களோ அந்த முனிசிபல் டேக்ஸை ப்ராப்பர்ட்டி டேக்ஸை அந்த வருஷத்தில் தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ப்ராப்பர்ட்டி டேக்ஸை பத்தொம்போது இருபதுல தான் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா பத்தொம்போது இருபதில் எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் அந்த லெட் அவுட் இன்கம் காட்டுறீங்களோ அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ணதை நீங்கள் கழித்து பாக்கிய கட்டிக்கலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சார் வந்து வீடு நான் புதுசாக வாங்குகிறேன் லோன் எடுத்து வாங்குகிறோம் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் ஒர்க்கிங் வீடை வந்து சேர்ந்து ஜாயின்ட் நேமில் வாங்கலாமா இல்லட்டா ஒய்ஃப் பேரில் மட்டும் வாங்கிக்கலாமா இல்லட்டா ஹஸ்பண்ட் பேரில் மட்டும் வாங்கிக்கலாமா அப்படின்ற டவுட் டவுட்டு ஃபினான்ஷியலி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே இட் இஸ் அட்வைசபிள் தட் யூ நீ யூ கேன் பிளான் டு பை ஹவுஸ் ஜாயிண்ட் நேம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதில் என்ன அட்வான்டேஜ் டேக்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் லோன் டிடக்ஷன் இருக்கு சொன்னேன் பாருங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குன்றதை இப்போ சப்போசிங் நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்து அதில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா வருடத்திற்கு நீங்கள் நாலு லட்சம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க சப்போசிங் ஒரு மூன்று லட்சம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா இதே ஒருத்தர் பேரில் இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் கிளைம் பண்ணிட்டு பாக்கி ஒன்றரை லட்சம் உங்களுக்கு லேப்ஸ் லெஃப்ட் சைடும் நீங்கள் கேரி ஃபார்ட் பண்ணி பின் வருஷத்தில் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் இதே ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு பேர்லேயும் இருந்தது அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு லட்சம் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாம் இது வந்து ஒரு அம்சமான டேக்ஸ் பிளானிங் கூட அவங்களும் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் அவங்களும் ஒரு ஸ்மால் சம்பளம் சம்பாதிக்கிறாங்க அவங்க பேர்லேயும் நீங்கள் ஜாயிண்ட்டாக ப்ராப்பர்ட்டி போட்டு ரெண்டு பேரும் ஜாயின்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லோன் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் பே பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் கிளைம் பண்ணலாம் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நீங்கள் வந்து வீடு வாங்குறச்சே புது வீடு வாங்குறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாங்குறத பற்றி நீங்கள் பேர் போட்டு நீங்கள் வாங்குறதுக்கு யோசிக்கலாம் இது ரிப்பீட்டடாக எனக்கு நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் காக்னிசன் டெக்னாலஜியில் ஒரு அஞ்சு வருஷம் அப்போ ஒரு வீடு வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்காக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டேன் ஒரு அஞ்சு வருஷமாக நான் யூஎஸில் தான் இருக்கேன் பட் என்னுடைய வீடு வந்து நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் எனக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் வாடகைக்கு வந்துகிட்டு இருக்கு நான் நான் ரெசிடென்ட் ஆகிட்டேன் இது வந்து நான் வாடகைக்கு அந்த வாடகைக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணுமா நான் தான் இந்தியாலே இல்லை அப்படின்னா கூட இந்த நான் ரெசிடென்ட் சீரீஸ் பற்றி நான் தனியாக ஒரு மணி கண் மணி மேட்ரு சீரிஸில் பண்ணுறதா இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு இங்கே இந்தியாவில் இன்கம் வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் இந்தியாவில் வரி செலுத்த தான் செய்யணும் கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றியான ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு குட் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்